ஒரு பெரிய பணக்காரர், நிறையா தொழில் நடத்துகிறாரு, எல்லா தொழிலும் பிரமாதமாக ஓடிட்டுருக்கு, ஏகப்பட்ட சொத்து பணம், ஏழைங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறாரு, அரசாங்கத்தில் இருக்கிற மந்திரிகள் ஆரம்பித்து அதிகாரிங்க வரைக்கும் எல்லாரும் அவர் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்காங்க, அவரோட பழகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில அவர் இருக்கார். ஒரு நாள் அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு பணக்காரர் வந்திருந்தார். அப்படி வரும்போது பார்த்தா இவர் வீட்டு கூடத்தில் உட்காந்துட்டு இன்னொருத்தரோட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படி சிரிக்கிறாரு, அவ்வளோ இதுவாக மகிழ்ச்சியாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து இந்த வெளியிருந்து வந்த பணக்காரர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சிரிச்சு சிரிச்சு பேசின அவர் வந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனப்புறம் இந்த பணக்காரர் வந்து அவரை பார்த்து, யாருங்க நீங்கள், யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் ஃப்ரெண்டு அப்படின்னு. அப்படியா, அவர் யார், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு. பிஸ்னஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் வந்து ஒரு பேங்க்கில் வேலை பார்க்குறாரு, இந்த இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறாரு. என்ன என்ன இருக்காரு அப்படின்னா, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையில் இருக்காரு அப்படின்னு. ஒன்று இந்த பணக்காரருக்கு ஆச்சரியம், என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை பார்க்கணுன்னு பெரிய பெரிய இவங்கெல்லாம் வரிசையில் நிற்கிறாங்க, என்றைக்காவது உங்கள் கூட அரை மணி நேரம் பேசுறது கிடைக்காதான்னு அவங்கெல்லாம் ஏங்குறாங்க. நீங்கள் என்னென்னா சும்மா ஏதோ பேங்க்கில் வேலை பார்க்குற ஒருத்தரோட உட்காந்து இப்படி கலகலான்னு சிரித்து பேசிகிட்ருக்கீங்க, உங்கள் நிலைமைக்கு தகுந்த ஆட்களோட தானே நீங்கள் பழகணும், உங்களை மாதிரி பெரிய பணக்காரங்க சமூகத்தில் முக்கியமான நிலைமையில் இருக்கிறவங்க அவங்களோட தான் நீங்கள் பழகணும், ஏன் இப்படி கண்டவங்களோட பழகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இவர் வந்து சிரிச்சுட்டு சொல்கிறாரு, இல்லைங்க அது நீங்கள் சொல்கிறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் வந்து அந்த மாதிரி என்ன மாதிரி பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்ககிட்ட தான் பழகணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு. அப்போ நீங்கள் யாரோட பழகுவீங்க அப்படின்னு. நான் வந்து திருக்குறள் சொன்னேன், திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னவங்களோட தான் பழகுவேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மரவர்க்க மாசற்றார் கேண்மை, துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. அப்படின்னா என்னென்னா, நல்லவங்க மாசற்றார்னா மாசு இல்லாதவங்க, குத்தம் இல்லாதவங்க, குத்தம் இல்லாதவங்களுடைய நட்பை என்றைக்கும் மறக்கக்கூடாது. அதே போல் துன்பத்துள் துப்பாயார்னா, நாம் ஒரு துன்பத்தில் இருந்தபோது நமக்கு உதவி செஞ்சவங்க அவங்களுடைய நட்பையும் விடக்கூடாது. இந்த ரெண்டையும், அதாவது நல்லவங்களுடைய நட்பை விடக்கூடாது, துன்பத்தில் இருக்கும்போது நம்மளை நமக்கு உதவி பண்ணவங்களுடைய நட்பையும் மறக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்களே, அவர் ஒரு சாதாரண பேங்க்கில் தான் வேலை பார்க்குறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொழில் ஆரம்பித்த புதுசில் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஒரு 50,000 ரூபாய் பணம் கட்டினாதான் என்னோட தொழில் பிழைக்கும் அப்படிங்கிற நிலைமை. எனக்கு 50,000 ரூபாய் பணம் கிடைக்கல, சரி போ இந்த தொழிலை விட்டுடலாம், விட்டுட்டு வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் இவர் என்னோட ஃப்ரெண்டு, என் மேலே நம்பிக்கை வச்சு அவர் தனக்காக சேமித்து வச்சுருந்த அவர்கிட்ட இருந்த சேமிப்பே 50,000 ரூபாய் தான், அத்தனையும் என்கிட்ட கொடுத்து நீ தொழிலை நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நான் தொழில் நடத்தி அந்த பணத்தை அவருக்கு திருப்பி கொடுத்துட்டேன்னு வைங்க, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் எங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. அவர் நினச்சா எங்கிட்ட வந்து உன்னோட கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடு அப்படின்னு கேட்டால், நான் வந்து இருக்கிறதுலே பெரிய பொசிஷன், அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சிருக்கேன், டக்குன்னு அவருக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்து அவரை வந்து பெரிய ஆளாக்கிடுவேன் நான், அதெல்லாம் என்னால் முடியும். அது அவருக்கு தெரிஞ்சும் அவர் எங்கிட்ட வந்து அப்படி கேட்க மாட்டார், ஏன்னா அவருக்கு நட்பு தான் முக்கியமே தவிர நட்பு மூலமாக என்ன லாபம் அப்படின்னு அவர் நினைக்கிறவர் இல்லை. அவர் மனசில் இவனை வச்சு நம்ம என்ன சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. அவர் நல்லவர், அவர் நல்லவருங்கிற காரணத்தினால அவரோட நட்பை நான் விட மாட்டேன், அதே சமயத்தில் நான் துன்பத்தில் இருந்தபோது எனக்கு உதவி செஞ்சவருங்கிற காரணத்தினாலையும் நான் அவரோட நட்பை விட மாட்டேன். இதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, இதைத்தான் நான் வந்து பின்பற்றுறேன் அப்படின்னா. இப்போ நம்ம இதுலேயே பார்த்தா, இப்போ நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இருந்த நண்பர்கள் வந்து காலேஜுக்கு வரும்போது இல்லை, காலேஜில் படிக்கும்போது இருந்த நண்பர்கள் ஹைதராபாத்தில் வேலைக்கு போன போது இல்லை, ஹைதராபாத்தில் வேலை பார்த்த போது இருந்த நண்பர்கள் பெங்களூரில் வேலை பார்க்கும்போது இல்லை. இப்போ இங்கிருந்து நான் இன்னொரு ஊருக்கு போனேன்னா இங்கே இருக்கிற நண்பர்கள் குறைஞ்சி போயிடுவாங்க. அதாவது எல்லா நண்பர்களும் இல்லாமல் இல்லை, ஒன்று ரெண்டு நண்பர்கள் இருக்கலாம், ஆனால் மற்றபடி பொதுவாக அப்பப்போ ஒவ்வொரு இடமா மாறும்போது நம்ம சில நண்பர்களை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் சகஜம், அதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான். ஆனால் அப்படி எத்தனை பேரோட நட்பை விட்டுட்டு போனாலும் சரி, அவங்களில் யார் நல்லவங்களோ அவங்களோட நட்பை விடக்கூடாது, அவங்களில் யார் நமக்கு கஷ்டமாக இருக்கும்போது உதவி பண்ணாங்களோ அவங்களுடைய நட்பையும் விடக்கூடாது. விடக்கூடாது அப்படின்னா டெய்லி அவங்களோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது, அவங்கள மறக்கக்கூடாது. நான் அவங்களோட அவங்களோட அதாவது நாம ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எட்டி உதைக்கக்கூடாது, ஏறி வந்து எண்ணி எட்டி உதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த குணம் இருக்கக்கூடாது. குத்தம் இல்லாதவங்க, அப்புறம் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு உதவி பண்ணவங்க, இந்த ரெண்டு பேரையும் என்றைக்கும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அவ்வளோதான்.